வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். நீங்கள் என்ன ஒரே பிரெட்டாக எடுத்துன்னு எல்லாத்தையும் பண்ணிட்டுருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? சும்மாதான் இந்த மழை நாளில் வெளியில் போய் என்னெல்லாமோ வாங்கிறதுக்கு எல்லோரும் கஷ்டப்படுவோம். ஸோ பிரெட்டு எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய ஒரு சமாச்சாரம். அதில் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து சும்மா நமக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்லலாமே தான். ஐ திங்க் நீங்களாம் கோச்சிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, இதுவும் பாம்பேலலாம் கிடைக்கிற இந்த ஸ்ட்ரீட் ஸ்டைல் பிரெட் சாண்ட்விச், அதுதான் இந்த மாதிரி இதுக்குள்ளே வச்சு பண்ணுவா பார்த்துக்கேன்னா. இது இல்லாதவா இதை நாங்கள் எதுக்குன்னு வாங்கினோமாவா மீன் கேட்காதீங்கோ. தவாவில் வச்சு நல்லா அதை வந்து ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி தோசை திருப்பியால் அமுத்தி 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 பண்ணிட்டேன்னாலே அழகாக ஒட்டின்றும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து கட் பண்ணி அதை இது பண்ணிக்கலாம். ஸோ இது இருக்கிறவா இதை வச்சு பண்ணலாம். இது அப்படியே இருந்தாலும் இது ஒன்றும் ஜாஸ்தியெலாம் விலையில் 300 ரூபீஸ் 350 ரூபீஸ் உள்ளதாக இது. முடிஞ்சாவா வாங்கிக்கோங்க, முடியாதவா நோ ப்ராப்ளம், நீங்கள் தவாலேயே அதை பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டஃபிங் அதுக்கு வந்துட்டு இந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதுலேயும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் உங்கள் சௌகரியம் தேவைப்பட்டவா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது 2 வெங்காயம் இதில் ஆட் பண்ணுறேன். பச்சை மிளகா 1 பொடியாக கட் பண்ணுது, 1 டீஸ்பூன் தனியா பொடி, 1/2 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/2 டீஸ்பூன் காரப்பொடி. இதை நின்னா ஒரு 5 to 7 minutes வதக்குங்கோ. இந்த ஸ்டேஜில் இதில் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் போட்டு நல்லா வதக்கிடுங்கோ. இது வேக வச்ச உருளைக்கிழங்கு, 3 உருளைக்கிழங்கு தேவையான அளவு உப்பு, ஆம்சூர் பொடி. இந்த மாங்காய் காஞ்ச மாங்காய் தூள் இருக்கல எங்களுக்கு கிடைக்காதுங்கிறவா லெமன் ஜூஸ் அடுப்பு அணைச்சிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். லாவிஷாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, கரம் மசாலா பொடி 1/2 டீஸ்பூன். ஸோ இது நல்லா ரெடி ஆகிட்டு உள்ளுக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் இது. இது கொஞ்சம் 6 நம்பரை ஸ்ப்ரெட் பண்ணலாம் எல்லாத்தையும். ஸ்டஃபிங் ரெடியாக இருக்கு, இப்போ நம்ம பிரெட் ரெடி பண்ணலாம். ஸோ உள்ளேயும் 2 சைட்லேயும் பட்டர் தருவிட்டோம். வெள்ளரிக்காய், தக்காளி பழம், ஸ்லைட்டாக அது மேலே சாட் மசாலா, சீஸ் ஸ்லைஸ் வச்சுக்கோங்க. இன்னொரு ஸ்லைஸ் பிரெட்டை இப்படி மூடிடுவோம். இதெல்லாம் பொண்ணு சாப்பிட்டாலே அப்படியே நமக்கு அப்படியே ஃபுல்லாகிடும். நம்ம அதுக்கப்புறம் வேறு எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணவே மாட்டோம். பற்ற வச்சுட்டோம், அடுப்பு சிம்மில் வச்சுக்கணும். இதை வந்து நீங்கள் தவாலையும் இதே மாதிரி தான் பண்ணணும். பிகாஸ் இதை அழுத்தி இந்த மூடி பிடிச்சிருக்கு, அதனால அது டோஸ்ட் ஆகும். நீங்கள் என்ன பண்ணுங்க, நல்லா ஒரு தோசை திருப்பி அவர் வேறு ஏதாவது ஃப்ளாட்டாக இருக்கிறதால ஸ்பேச்சுலாவால் அதை அழுத்தி அழுத்தி பிடிச்சினேன்னா சீஸோடு அதை அப்படியே நல்லா ஓட்டின்றோம்.
ஸோ இது நிறைய பேர் பண்ணுவேன், நான் இல்லைன்னு சொல்லலை. பாம்பேயில் இருக்கிறவா எல்லாருக்குமே இது தெரியும், பாம்பேயில் இருந்தவா இருக்கிறவா எல்லாருக்குமே தெரியும், இல்லாதவாளுக்கும் தெரியாது இல்லையா. ஸோ அவளுக்கோசரம் தான் இந்த டிஃபன் சொல்லிகிட்டு இருக்கேன். மாற்றி மாற்றி இப்படி திருப்பி திருப்பி விட்டு பண்ணுவோம். எத்தனை நிமிஷம் மாமே ஆகும் ஒன்று ரெடி ஆகிறதுக்குன்னு சொல்லி கேட்டேன்னா, அட்லி ஒரு 3 minutes ரெடி ஆகிடும். கொஞ்சம் அதை நீங்கள் நடுப்புற திறந்து விடாலும் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு அந்த ப்ரௌன் கலர் நல்லா டோஸ்ட் ஆகலை அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா திருப்பி இன்னும் ஒரு 3 minutes கிட்டே அது நல்லா டோஸ்ட் பண்ணுவோம். ஆனால் ரொம்ப பெருசாக வச்சிருந்து ரொம்ப பெருசாக பண்ணேன்னா தீஞ்சு போயிடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. பிகாஸ் இதில் வந்து நிறையா பொட்டேட்டோலாமும் இருக்குது அண்ட் குக்கும்பர் இருக்குது, சீஸ் இருக்குது, எல்லாமே இருக்கிறதுனால நல்ல ஹெவியாக இருக்கும். இதெல்லாம் ஒன்று சாப்பிட்டா கூட, பட் அது ஸ்டஃபிங் வந்து ஒன்றே ஒன்று தான். அதை வச்சுட்டு நம்ம பலவிதமான இது பண்ணலாம். அதாவது பார்க்க பண்ணிடலாம், பிரெட் பக்கோடா, பிரெட் பன்னீர் பக்கோடாக்கும் அதே ஸ்டஃபிங் தான், இதுக்கும் அதே ஸ்டஃபிங் தான். ஸ்டஃபிங் வந்து நீங்கள் பண்ணி வச்சுட்டேன்னா எந்த மாதிரி வேணுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அது சரியா ஜோராக ரெடியாக இருக்குது. இன்னொரு சைடும் திருப்பி காமிக்கிறேன். சூப்பராக இருக்குது, சரியிருதா உங்களுக்கு? அடுப்பு அணைச்சுடுறேன். இது ரெண்டு நிமிஷம் அப்படியே வைங்க. உடனே டிரான்ஸ்ஃபர் பண்ணேன்னா பிஞ்சு போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ரெண்டு நிமிஷம் இருக்கும், ரெண்டு நிமிஷம் கழிச்சு இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ ஜோரான டோஸ்ட் ரெடி. சைடெல்லாம் சீஸ் மெல்ட்டாக எப்படி தெரியறது தான், இப்போ இது சீஸ் கிரேட் பண்ணி போடணும். சீஸ் டோஸ்ட் பாம்பே ஸ்டைல், ஸ்ட்ரீட் ஸ்டைல்ஸ் ஒரு எல்லாருக்கும் நிச்சயமாக பிடிக்கும். நான் சொன்ன மாதிரி இது இல்லைங்கிறவா நீங்கள் வந்து தவாலையும் வச்சு கூட பண்ணிக்கலாம். நிச்சயமாக குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவா. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்றது எனக்கு சொல்லுவோம். இது மேலே வந்து இன்னும் ஒரு அடிஷ்னல் இதை என்ன ஆட் பண்ணுவான்னா, இந்த நைலான் சேஃப் சொல்லுவா பார்த்தீங்களா, அதை ஆட் பண்ணுவா. வேணுங்கிறவா பண்ணிக்கோங்க, இல்லை இப்படியே இருந்தாலே இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.